அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளியில் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் முன்பு புதிய கல்வியாண்டில் June 1st முதல் பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பது சற்று ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டிய ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு April 24th முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் June 6th திறக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக பள்ளி கல்வித்துறை June 6th பதிலாக June 10th பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்தது. இந்த நிலையில் வருகிற 14th வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் அதே நேரத்தில் அடுத்த 5 தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 1 to 2 degrees படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பை June 10th பதிலாக மேலும் ஒரு வாரம் நீட்டித்து June 18th முதல் பள்ளிகள் திறக்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்படலாம் எனவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று அல்லது நாளை தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிக்கும் என கூறப்படுகிறது.